இங்கனம் மூன்று பலனாக்கி தொழிலுப்ப வல்லுநர் ஏசி கார்த்திக். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் கிடையாதுங்க, பால் கறக்கறத பத்தி தாங்க. இப்ப பால் கறக்கறத போய் என்ன இருக்கு அதை போய் போடுறீங்களே. என்ன சாமி இப்படி சொல்லிட்ட? உனக்கு வேணா இது பழகி போன ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா உன் வயதுடைய குழந்தைங்க எத்தனை பேர்த்துக்கு இதை பத்தி தெரியும்னு உனக்கு தெரியுமா? மேக்சிமம் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு இதை தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரியே இது டவுன்ல வரக்கூடிய குழந்தைங்களுக்கு சுத்தமா தெரிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்பா இது ஒரு சாதாரண விஷயம், மற்ற குழந்தைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? மற்ற எல்லா குழந்தைங்களுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்லல. கிராமத்தை சார்ந்திருக்கும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இருக்கு, நகர்ப்புறங்களில் வாழும் குழந்தைங்களுக்கும் இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? முன்பு ஒரு காலத்தில் நம்ம எல்லாருமே விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த தொழிலையும் சார்ந்தவங்களாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாரும் ரொம்ப நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க தொழிலும் அமையுது. அதே போல் விவசாயமும் நடைபெறிட்டு வரனால இதுலேருந்து எல்லாம் வெளியே போயிட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. சரிப்பா, பால் கறக்கிறேன்னு சொல்றீங்க, எங்க கண்ணுக்குட்டியை காணோம்? இந்த மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கிடையாது, கண்ணு போட்டோன்னே கண்ணு வித்துருவாங்க, கை கரவையா கறந்து பழகிக்குவாங்க. அது பாவம் இல்லையா? ஏன் அப்படி செய்யறாங்க? பாவம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றது, இன்னைக்கு விற்கிற விலைவாசியில தீவனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இன்னைக்கு 30 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு லிட்டர் பால் 20-25 ரூபாய்க்கு தான் விற்கிது, ஒரு லிட்டர் தண்ணியே 20 ரூபாய்க்கு விற்கிது. அப்படிங்கும் போது நீ ஒரு கண்ணுக்குட்டியை வச்சு பராமரிக்கும் போது அட்லீஸ்ட் நேரம் ஒரு லிட்டர் பால் கொடுத்தாகணும். அதே சமயத்துல அந்த கண்ணுக்குட்டியோட ஒரு நாள் பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது ஒரு மாட்டோட பராமரிப்பு செலவுக்கு நிகராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பழக்கிக்கிறாங்க. இப்படி பழக்கும் போது கண்ணுக்குட்டி இல்லாதனால கொஞ்சம் வேலைப்பளவும் மிச்சம், கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பணமும் மிச்சம், அதனால இப்படி பண்ணிக்கிறாங்க. அது சரிப்பா, நாட்டு மாட்டுக்கு மட்டும் ஏன் கண்ணுக்குட்டியை கடைசி வரைக்கும் வச்சிருக்கீங்க? நாட்டு மாடுகள் எப்பொழுதும் கன்று இல்லாமல் கறக்க முடியாது சாமி. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்குட்டி விட்டால் மட்டும்தான் செரவிடும், கண்ணுக்குட்டி இருந்தால் மட்டும்தான் பாலுக்கே நிற்கும். அந்த ஒரு ரீசனால் கண்ணுக்குட்டியை கடைசி வரல வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஐதீகப்படி நாட்டு மாட்டினுடைய கண்ணுக்குட்டி ஊட்டி தான் பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஐதீகம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, சிந்து மாடு நாட்டு மாடு அப்படின்னா என்ன? நாட்டு மாடு அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து விவசாயம் மற்றும் பால் தேவை இவை அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக நம் நாட்டு இனத்தை சார்ந்த மாடுகள். அதனுடைய கறவைத்திறன் கம்மியாக இருக்கும், ஆனால் உழைப்பு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால அந்த காலத்தில் நாட்டு மாட்டை அனைவரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுவே வளர்ச்சியடைய அதனுடைய வேலைப்பளவை விட டிராக்டர் இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கப்புறம் அதனுடைய வேலைப்பளவு கம்மியாச்சு. அதே சமயத்தில் 2 லிட்டர் பால் மட்டும் கறக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம் முன்னோர்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா அயல்நாட்டிலிருந்து சினையூசி குச்சிகளை கொண்டு வந்து நம்ம நாட்டினத்துக்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேஷனை மாற்றினாங்க. சில மாடுகள் அங்கேருந்து இறக்குமதி செஞ்சாங்க, அதுலேருந்து வந்தது தான் சிந்து மாடு பார்த்தீங்கன்னா வேலைப்பழுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனுடைய பால் திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாட்டு மாடு 2 லிட்டர் தான் கறக்குதுன்னா ஒரு சிந்து மாடு 20 லிட்டர் கறக்கும். ஒரு விவசாயி அதை வச்சு பால் ஊற்றி மெயின்டைன் பண்ணும்போது அவங்களுக்கு வருமானம் நல்லா இருந்த காரணத்தால் எல்லாரும் சிந்து மாட்டுக்கு மாறினாங்க. இந்த ஜென்ரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த முன்னோர்களுக்கு அடுத்து வந்த இடைப்பட்ட ஜென்ரேஷன், அதாவது உழைப்பு வந்து மாட்டின் மூலம் தான் உழைப்பு தேவைன்னு இருந்தப்ப வந்து காங்கேய மாடுகள் தேவைப்பட்டது. காங்கேயம் மற்ற நாட்டு மாடுகள் நம் நாட்டு மாடுகள் தேவைப்பட்டது. அதே சமயத்தில் உழைப்பு வந்து மோட்டார் மூலமாக பூர்த்தி அடைய ஆரம்பித்ததுக்கப்புறம் உழைப்பு மாட்டினோட உழைப்பு நம்ம முன்னோர்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்பட்ட காரணத்தால் சிந்து மாட்டை வந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பால் தேவைக்காக மற்றும் பொருளாதாரத்துக்காகவும். நாட்டு மாடிய கண்ணுக்குட்டி இல்லாமல் நிற்க மாட்டேங்குது. நாட்டு மாடு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மற்றும் நம்ம நாட்டை சார்ந்த மாடுகள். நம்ம தட்பவெப்பநிலை பார்த்திங்கன்னா எப்பயும் வெப்பமான தட்பவெப்பநிலை. அப்படிங்கும்போது நம்ம கன்று குட்டிகளுக்கு போதுமான பால் அளவு இருந்தால் போதுமானதாக இருக்கும், அதனால் அதனுடைய அளவும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம் முன்னோர்கள் டைரெக்டாக அதை காட்டிலிருந்து பழக்கப்படுத்தி அவங்களோட உழவு வேலைக்காகவும் பாலுக்காகவும் பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த காரணத்தால். அதே மாதிரியே நம்ம நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா மலையில் மேயக்கூடிய மாடுகள் அப்படிங்கும்போது கண்ணுக்குட்டி காடுகளில் மேயக்கூடிய மாடுகள் அப்படிங்கும்போது கண்ணுக்குட்டி மேலே அதிக பாசம் கொண்டதாக இருக்கும், அதனால் கண்ணுக்குட்டி இல்லாமல் அதை பழக்கப்படுத்த முடியாது. அன்றிலிருந்து இன்று வரையுமே 100ல் ஒரு மாடு வேணால் கண்ணுக்குட்டி இல்லாமல் நிற்கும், எல்லா மாடுமெல்லாம் கண்ணுக்குட்டி இல்லாமல் நிற்காது. கண்ணுக்குட்டிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டு மாடுகள்.
சிந்து மாடு கண்ணுக்குட்டி இல்லாமல் கறக்கிறதுக்கு காரணம் என்ன? மேக்சிமம் சிந்து மாடு எச்எஃப் ஜெர்சி இதனுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களை சார்ந்ததாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கண்ணுக்குட்டிகளுக்கு குளிரின் காரணமாக அளவுக்கு அதிகமான பால் கொடுத்து அதனுடைய வெப்பத்தினுடைய சுற்றிலே கண்ணுக்குட்டியை வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த காரணத்தால் அந்த மாடுகள் அதிகமாகவே கறக்கக்கூடிய திறன் கொண்ட மாடுகளாகவும் இருக்கும். அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான குணம் கொண்டதாக இருக்கும். நம்ம மாடுகள் மாதிரி மூர்க்க குணம் அதுங்கிட்ட அதிகமாக கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே கன்று இருந்தாலும் இல்லைனாலும் கறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையில் தான் அந்த மாடுகளும் இருக்கும். அதனுடைய அதன் காரணமாகவே சிந்து மாடுகளை இன்றைக்கும் கண்ணுக்குட்டி எல்லாமே பழக்கலாம், வச்சுக்கிட்டும் பழக்கலாம். இதுதான் வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். நாட்டினத்தை காப்போம்.